என்ன விலை அழகே, வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்துட்டு என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செலவுகள் அதிகம் இல்லாமல் சைட் எஃபெக்ட் எதுவும் வராமல் நம்ம எப்படி நம்மளை அழகை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ரெண்டு டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ், அதாவது ஃபேஸ் வந்து எனி டைம் வந்து நம்ம க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன விதமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே இருந்துட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்துட்டு இன்னும் அழகுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு இன்னொரு ஹேர் பேக் நம்ம எப்படி சீக்கிரமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், சடனாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம டக்குன்னு வந்துட்டு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லக்கி காலர் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன் நியூஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ மேடம், ஹலோ பேசுகிறேங்க மேடம். தாரமங்கலத்துலேருந்து யார் பேசுகிறீங்க மேடம்? யாருப்பா? பிரியா. பிரியா, பிரியா சொல்லுங்க. பிரியா என்ன பண்ணுறீங்க? மேம் வாய்ஸா இருக்கு, அன்னைக்கு என்னமோ சொல்றோம் டைம் மாதிரி சொன்னீங்கன்னு. என்னப்பா? வெள்ள முடிக்கு. ஆமா, அதுக்கு டைன்னு சொன்னீங்கல்ல. மோ டைன்னு சொன்னீங்கல்ல. அவரி பொடி. அவரி பொடிங்களா? அவரி பொடி. ஓகேங்க பிரியா, நீங்கள் வந்துட்டு இந்த அவரிப்பொடி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சுரலான ஒரு பிளாக் கிடைக்கும் கலர். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சைட் எஃபெக்ட் எதுவும் உங்களுக்கு வராது. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்கோ, ஸோ அதுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணுற வாட்டரில் தான் வந்துட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1/4 சிட்டிகை அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல பாயிலான வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பேஸ்ட் மாற லிக்விடாக ரெடி பண்ணாதீங்க, ஒரு டைட்டான ஒரு பேஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டு டோட்டல் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நேச்சுரலான பிளாக் வந்து ஒரு லாங் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும் பொழுது உங்கள் ஹேரில் வந்துட்டு ஒரு ட்ராப் ஆயில் கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவரி பொடி நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ பிரியா, பாய். ஓகே பாய். ஓகே பாய். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லக்கி காலர் வந்துட்டு நம்ம ஹேர்க்கு வந்து நேச்சுரலான டை என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டாங்க. மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா நம்ம டைன்னு சொல்லக்கூடாது, அவரி பொடின்னு தான் சொல்லணும். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் பேசுகிறீங்க? பருப்பு சாம்பாரா? ஓகேப்பா, சொல்லுங்க சுகுணா. இப்ப நீங்க டிப்ஸ் எனக்கு சொல்ல போறீங்களா இல்ல ஷேர் பண்ணிக்க போறீங்களா? வெள்ளக்கரு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசக்கூடாது, பேசாம இருந்தாதான் உங்க ஸ்கின் வந்து டைட் கொடுக்கும். அப்படிங்களா? ம், அது வெள்ளக்கரு மட்டும் யூஸ் பண்ணாங்களா? வெள்ளக்கரு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும்ப்பா. வெள்ளை மட்டும்?
ஆமாம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கோதுமை மாவு கூட வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து முட்டையினோட வெள்ளக்கருமெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கோதுமை வெள்ளக்கரு, கோதுமை மாவு முட்டையினுடைய ஒரு வெள்ளக்கரு. இது எத்தனை நாளைக்கு போய் மேடம் போடணும்? நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 1 week வந்து 2 days ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்போது அப்போ வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓகேப்பா, தேங்க்யூ. அதாவது நீங்கள் ஸ்கின் ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளக்கரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20 minutes பேசாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கின் டைட்னிங் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ணணும் அப்படிங்கிறத என்னன்னு நான் சொல்ல போகிறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ, ஹலோ, ஒரு நிமிஷம் லைன்லேயே வெயிட் பண்ணுங்கப்பா. நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் கிடைக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம என்ன ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காபி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதாவது சன்ரைஸ் ஆகட்டும் ப்ரூ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த காஃபி பவுடர் வந்துட்டு ஒரு 2 spoon எடுத்துக்கோங்க. 2 spoon கூட வந்து 1 spoon கடலை மாவை சேர்த்துக்கிட்டு தயிர் வந்து 2 spoon மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 spoon மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 minutes கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேஷியல் செம்ம க்ளோவிங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, 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 வணக்கம். யார் பேசுகிறீங்க? திவ்யா பேசுகிறேங்க மேம். சொல்லுங்கள் திவ்யா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க மேம். சேலத்தில் எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க? நேத்திமேடு மேம். நேத்திமேடு, ஓகே. சொல்லுங்கப்பா, என்ன பண்ணுறீங்க? தெரியுமா? நார்மல் ஸ்கின் டைப். ஓகே, நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதாவது கலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? என்ன பண்ணலாம், ஈஸியா கிடைக்கக்கூடிய அவரிப்பூ எடுத்து, சாரி ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க. சாரி, ஆவாரம் பூ வந்து 2 spoon எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பசும்பால் தான் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes கழிச்சு மசாஜ் கொடுக்காம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இது ஒரு டிப்ஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா. ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு டிப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பன்னீர் ரோஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த பன்னீர் ரோஸை கூட நீங்கள் வந்துட்டு அப்போயே ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக இந்த டிப்ஸ் என்னப்பா, ஹலோ, ஹலோ, வணக்கம். லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ, 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 யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் ஜனனி. சொல்லுங்க ஜனனி, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம். சேலம், என்ன ஹவுஸ் வைஃபா? இல்ல, காலேஜ் படிக்கிறேன். ஓ சரிப்பா, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? பிகாம். பிகாம், ஓகே. நீ காலேஜ் போலியா? லீவ். ஓகே பா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? எனக்கு நீ டிப்ஸ் நீ ரைட் ஆகிட்டு சொல்லிருந்தீங்க, ஆவாரம் பூ காய்ச்சல பசும் பால். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின், எனக்கு சொல்றீங்களா? உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், ஆனா நீங்க கலர் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகேப்பா, நீங்கள் வந்துட்டு ஆவாரம் பூ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூட வந்து முல்தானி மெட்டி 1 spoon எடுத்துக்கோங்க. ஆவாரம் பொடி வந்துட்டு 1 spoon எடுத்துக்கோங்கப்பா. ஆவாரம் பூவோட சேர்த்துட்டு முல்தானி மெட்டி 1 spoon எடுத்துட்டு உங்களுக்கு ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறங்காட்டி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெமன் ட்ராப் வந்து 2 drops மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க.
ஏன்னா ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிற பொழுது சில ஃபார்ம்லாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கலர் ஆகட்டும் இல்லை ஆயில் கண்ட்ரோல் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு சரியாகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கலர் கிடைக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் மட்டும் கொடுக்க தேவையில்லை. இல்லப்பா, இந்த நீங்க ஃபேஸ் பேக் நீங்க யூஸ் பண்ணும்போது நம்ம மசாஜ் கொடுக்க தேவையில்லை. நீங்க ஆயிலி ஸ்கின் அப்படிங்கற பொழுது உங்களுக்கு டோட்டலா வந்து மசாஜ் கொடுக்கவே கூடாது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. ஹலோ, ஹலோ, ஆ இப்ப சொல்லுங்க. ஒரு ஃபேஷியல் பண்றதாக இருக்கட்டும் பார்லர்லயாக இருக்கட்டும் அப்படின்னா எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்துட்டு மேல் நோக்கி தான் நம்ம மசாஜ் கொடுக்கணும். ஸோ கீழ் நோக்கி நம்ம மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்துட்டு லூஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுல என்ன ஃபார்மேட்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கவிதா. சொல்லுங்க கவிதா, என்ன பண்றீங்க? காலேஜ் போறேன். காலேஜ் போறீங்க, இப்ப பேசுனீங்க தானே? ஆமா, இப்ப நான் பேசுறேன். ஓகே, சொல்லுங்க கவிதா, மறுபடியும் லைன் புடிச்சிட்டீங்க. உங்களுக்கு டயர் ப்ராப்ளம். ஓகே கவி, சொல்லுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது கரெக்டா? என்னென்ன நம்ம ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, முடி கொட்டுது, வேரோட கொட்டுது, கீழே முடியில் வந்துட்டு வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ வந்து மூணு வந்துட்டு மூணு ஸ்பூன் வந்து ஊற வச்ச வெந்தயம் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஹேர் பேக் வந்துட்டு என்னவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேர் ஃபால் வந்து சரியாயிடும். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் சுமதி. சொல்லுங்க சுமதி, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம். ஓகே, டிவி பார்த்து பேசாதீங்க சுமதி, என்கிட்ட பார்த்து பேசுங்க. ஹலோ, என்ன ப்ராப்ளம் இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு தலையில டாண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, உங்க தலையில டாண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, இல்லங்க. ஃபர்ஸ்ட் டாண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணுங்க. டாண்ட்ரஃப் இருந்தா கூட ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வரும். சோ அதனால வந்த பிம்பிள்ஸா இல்ல நார்மலா வரக்கூடிய பிம்பிள்ஸா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்காமா? தலையில பொடுகு இருக்குங்களான்னு கேட்டேன். ஆமாங்க.
ஓகே, தலையில பொடுகு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் வந்து அதாவது சாரி ஹேருக்கு வந்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் குறையும். ஸோ அந்த டேண்ட்ரஃப் குறைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ரெடி ஆகும். ஸோ அந்த டேண்ட்ரஃப் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உங்க சமையல் அறையில் இருக்கக்கூடிய 5 மிளகு எடுத்துக்கோங்க, தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் வந்து ஊற வச்ச வெந்தயம், கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு செம்பருத்தி பூவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இது டோட்டல் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு 1 ஹவர் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும். டேண்ட்ரஃப் கிளியர் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேப்பா, தேங்க்யூ, பாய். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்துட்டு ஹேர் ஃபால் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஹேர் ஃபால் வந்துட்டு நம்ம எப்படி வீட்டிலேருந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்ஸ் அகேன் உங்களுக்காக இன்னொரு வர சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஊற வச்ச வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோற்றுக்கற்றாழையோட ஜெல் நிறைய எடுத்துக்கிட்டு 3ஐயும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அது ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஹலோ, ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், ஹலோ. ஹாய், ஹலோ, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜவஹர் சேனலை வந்துட்டு யூடியூப் லிங்க்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இப்போ முடிச்சோடனே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பியூட்டி டிப்ஸ் சொன்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். இனி ஃபியூச்சரில் என்னென்ன விதமான பியூட்டி டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேவா? எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயத்தினுடைய எசன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் வர மாதிரி அது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்துட்டு 1 வீக் தேவைப்படும் பொழுது நீங்கள் அப்போ அப்பப்போ ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை கலந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது அம்மியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதனுடைய எசன்ஸை நல்லா பிழிஞ்சிடுங்க. ஸோ அந்த எசன்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த எசன்ஸை வந்துட்டு விளக்கெண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு நார்மலான ஒரு பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விளக்கெண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் டிப் பண்ணி உங்கள் ஐப்ரோஸில் வந்துட்டு நல்லா ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் ஐலேஷஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் வெறும் ட்ராப் மட்டும் வச்சிங்கன்னா ஓகே, அங்கே மசாஜ் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ ஐப்ரோஸில் மட்டும் நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஐப்ரோ வந்து லென்த்தாக நல்லா அடர்த்தியாக வளரும். தேவையில்லை. ஐப்ரோஸ்ல மட்டும் நல்லா ஃபிங்கர் வச்சு நல்லா ஒரு மைல்டா ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. ஓகேப்பா, தேங்க்யூ, யூஸ் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். ஓகே, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து நம்ம ஜவஹர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். அக்கா, நான் ஓமலூர்ல இருந்து பேசுறேன்க்கா. யார் பேசுறீங்க அக்கா? என் பேர் தேவி. சொல்லுங்க தேவி, என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப் தான்க்கா. ஹவுஸ் வைஃப், வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்லைங்கா, இனிமேல் தான் செய்யணும்.
நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஓகேங்கா, பேபி இருக்கு ஸோ அதை பார்த்து தான் பண்ணணும். ஓகே, பேபி இருக்காங்களா? ஓகேப்பா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு டிப்ஸ் என்ன தேவைப்படுது? அக்கா அது வந்து அந்த ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்க்கா, அப்புறம் கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக இருக்குங்கக்கா. ஒரு மாதிரி பிம்பிள்ஸ்னால் எப்படி சொல்கிறீங்கப்பா? ஒரு மாதிரி காய் வெட்டு மாதிரி இருக்கா, இல்லை வந்துட்டு சீ கோர்த்த மாதிரி இருக்கா? ஸோ பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பெயினாக இருக்குது. இப்போ தான் ஆக்சுவலி பேபி போடுறதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் என் பேர் ஷைனிங்காக தான் இருந்துச்சு. ஓகே, டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஆ ஆமாங்கக்கா, ஒரு 4 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன் டேப்லெட்டு. ஓகே, டேப்லெட்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த பாடி ஹீட்னால நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த பிம்பிள்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய அலோவேரா ஜெல் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெகுலரா வந்துட்டு அந்த ஜெல் வந்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய பீஸ் அளவு வந்துட்டு அலோவேரா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அது தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற ஜெல் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணணும். ஒரு 7 டைம் வந்து வாஷ் பண்ணணும். ஓகேவா? ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் 7 வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணணும். தலைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை. ஸோ 7 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஜில்லர் ட்ரேவில். ஓகே? ஸோ யூஸ் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நைட் டைம் வந்து அது ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டேப் பண்ணி விடணும். அதாவது பிளண்ட் பண்ணி விடணும். நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்படியே நைட் டைம் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. சீக்கிரமா உங்களுக்கு 15 டேஸ்லயே வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். அப்படிங்களாக்கா? ரொம்ப தேங்க்ஸ் கா. ஓகே பா, யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஓகே கா. ஓகே, थैंक यू, பை. ஓகே கா, பை. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் பா. थैंक यू, பை பை. ஓகே. ஓகே. ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15 டேஸ்லேயே வந்துட்டு ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஸோ அடுத்த காலர் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். எங்கள் பையனுக்கு மூஞ்சில் பார்த்தீங்கன்னா காய்ச்சையா பிம்பிள்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் காவிரி கிராஸ்லேருந்து பேசுகிறேங்க. எங்கேப்பா? காவிரி கிராஸ்லேருந்து பேசுகிறேன். புரியல. சரி, யார் பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? காவிரி கிராஸ்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் நேம் என்ன? ஹலோ, சீதாலட்சுமி. சொல்லுங்க, யாருக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க பையனுக்கு காலேஜ் போறான். ஓகே. ஸ்கூல்ல படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. ஓகே. அப்போ வந்து ஏதோ அந்த பவுடர் அடிச்சது அலர்ஜி மாரி அதுலேருந்து பிம்பிள்ஸ் மாரி வந்துகிட்டே இருக்குது. மேடம் ரொம்ப காய்கறியா இருக்குங்க, அப்புறம் அதை அப்படியே பழுத்து ஒரு மாதிரி கரையே நாணி மாரி ஆயிருக்கு மேடம். ஓகே, தம்பிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுடரில் வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்கின் வந்து அலர்ஜியாக இருக்கும் பொழுது சோப்பு வந்து எதுவுமே 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேப்பா, இருக்கலாம். பட் 1 மந்த்துக்கு நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? 1 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு வந்துட்டு குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு காய்ச்சாத பசும்பால் வந்து 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு தேன் கொஞ்சம் கலந்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பாசிப்பருப்பினுடைய அளவு வந்து 2 ஸ்பூனாக எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி, அதாவது வீக்லி 1 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். காலேஜுக்கு போகிறாங்கப்பா, இப்போ தான் ஃபஸ்ட் இயர் சேர்த்துருக்குறேங்க. ஓகே. மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக காய்கறியாக இருக்குதுங்க மேடம். நாங்கள் இந்த நாயுருவி இலன்னு சொன்னாங்கல்லங்க. ஓகே. அதை வந்து விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிட்டுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை கண்டா. ஓகேம்மா, இது வந்து டீனேஜ் ஏஜ் தான். ஸோ அந்த பிம்பிள்ஸ் வரதெல்லாம் ஒரு நார்மல் தான். ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே? ஓகே, தேங்க்யூ, யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கால் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். ஆ, என்னோட நேம் ஜோதிங்க. துளசி. ஜோதி. ஜோதி.
ஜோதி எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சேலம் தாங்க. சேலம். என்னோட ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு. ஓகேப்பா, இதுக்கு முன்னாடி காலருக்கு எல்லாமே வந்துட்டு பிம்பிள்ஸ்க்கு தான் சொல்லிருந்தேன், கவுன்ச்சிங்களா? ஓகே ஓகே, அது ஓகேங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து க்ரீம் பவுடர் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். சூப்பர். ரெகுலராவே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி மட்டும்தான் காம்பாக்ட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, மாய்ஸ்சரைசர் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் காம்பாக்ட் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் ரொம்ப டார்க்கா ஆயிடுது. ஓகே, உங்க ஸ்கின் டோன் பார்த்து தான் வாங்குனீங்களா? காம்பாக்ட் யூஸ் பண்ணா எனக்கு ஃபேஸ் டார்க்கா தெரியுது. அதுக்கு என்ன ரீசன்? உங்களுக்கு ஸ்கின் டோன் பார்த்து தான் அந்த காம்பாக்ட் பவுடர் வாங்குனீங்களா? ஆமா, அக்ஷுவலா ஒரு ஷாப் கலர் பார்ல தான் நான் வாங்குனேன். அவங்க என்னோட ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஓகேப்பா, ஓகே ஓகே. இப்போ நீங்க அந்த பவுடர் யூஸ் பண்ணும் பொழுது உங்க ஸ்கின் வந்து டார்க்கா தெரியுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகேப்பா, நீங்க நார்மலா ஆயிடுது, ஸ்கின் வந்து கிரீசி ஆயிடுது. ஓகே ஓகே. நீங்க இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கின் டைப் கரெக்டா சூஸ் பண்ணி வாங்கிருக்கீங்களா அப்படின்னு இன்னொரு வாட்டி நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாத இருக்கிறதான் உண்மையிலுமே ரொம்ப பெஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க, நீங்க ஒரு காம்பாக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, நீங்க ஆல்ரெடி ஸ்கின் டைப் பார்த்து தான் வாங்கியிருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் நீங்க வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்கின் டைப்புக்கு நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா காம்பாக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஏதோ சம்திங் மிஸ்டேக், ஸோ நீங்க அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஒரு டிப் என்ன உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு காம்பாக்ட் பவுடரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா ஹாட் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஐஸ் கியூப் வந்து ஒரு காட்டன்ல நல்லா முடிஞ்சிட்டு நீங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ரஃப் பண்ணி விடுங்க. ஓகேவா? ரஃப் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா எந்த மேக்கப் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்ல நல்லா ஆப்ட் ஆயிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அதாவது நீங்க இந்த மாதிரி நீங்க ஐஸ் கியூப்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? டைரக்டா வெறும் காம்பாக்ட் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஒன் வீக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அலோவேரா ஜெல் ரெடி பண்ணி ஜில்லட் ட்ரேவில் வச்சிடுங்க. ரெகுலரா நைட் டைம் வந்துட்டு அதை வந்து நீங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க. சூப்பரா இருக்கும் உங்க ஸ்கின். நீங்க எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ஆப்ட் ஆகும். ஓகே, யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க் யூ, பாய். ஓகே, நீங்க டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத லைவுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னா நம்ம ஜவஹர் சேனல் லைவ் வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். லைன் கிடைச்சிருச்சு, டிவி பார்த்து பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரேகா சிம்மக்கு வந்து பேசுறேன். யார் பேசுறீங்கப்பா? ஹலோ, ரேகா. ரேகா? ஆ சொல்லுங்க ரேகா, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? சீலநாயக்கம்பட்டி. ஓகே, சீலநாயக்கம்பட்டி பைபாஸ். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன், தேங்க்யூ. நம்ம ப்ரோக்ராம் எவ்வளோ நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இப்போ லைவ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட் ரெண்டு ஷோ தான் பார்க்குறீங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த ஐப்ரோ வளர்றதுக்கு சொன்னீங்க இல்லையா? ஆமாப்பா. அதுல இருந்து சொல்லுங்க. வைட்டமின் ஈ டேப்லெட் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்றாங்க. வைட்டமின் ஈ ஆயில். வைட்டமின் ஈ கேப்சூல்ன்றது. ஓகே, அது வந்து நம்ம ஃபேஸ் வந்துட்டு ஒரு க்ளோவிங்கா இருக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? நீங்க நேச்சுரலா கிடைக்கக்கூடிய இந்த வந்து விளக்கெண்ணெயோட வந்து வெங்காய சாறு நீங்க மிக்ஸ் பண்ணி ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 1 மந்த்லயே உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்துட்டு நல்ல லென்த் அடர்த்தியா வளரும். ஓகே, விட்டமின் இ ஆயில் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு க்ளோவிங் தான். ஓகேவா? ஸோ அந்த ஆயில் வந்துட்டு நீங்க ஃபேஸ்க்கு மட்டும்தான் போடணும், ஐப்ரோஸ்ல அப்ளை பண்ணாதீங்க.
தாராளமா போடலாம்ப்பா. அது ரெண்டு டைப் இருக்கு. ஸ்கின்னுக்கு அதாவது ஃபேஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அது அதாவது ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி விட்டமின் ஆயில்ஸ் தனியா இருக்கு. ஹேர்க்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய விட்டமின் ஆயிலும் தனியா இருக்கு. ஸோ அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே. ரொம்ப பெருசா இருக்குது, அது குறைக்கிறது என்ன சொல்லுங்க? என்னப்பா? வயிறு தொப்பை. ஓகே, நீங்கள் வந்துட்டு தொப்பை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஆல்ரெடி ரொம்ப ஓகே ஓகே, கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம தொப்பை குறைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும், டயட் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஷோவில் நான் வந்து அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜவகர் சேனலை வந்து யூடியூப் லிங்கில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன டிப்ஸ் சொன்னோம், அட் த சேம் டைம் இந்த தொப்பை குறைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் சொன்னங்கிறத நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். பேசுறீங்க? ஓகே, இனி நான் வந்து அந்த டிப்ஸை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வேறு லெவல் ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு போட்டு நல்லா தான் இருக்கு இது வரைக்கும். ஓகே, எனக்கு வந்து ஒரு கேட்கணும், டிப்ஸ் கேட்கணும். சொல்லுங்கப்பா. டிப்ஸ் கேட்கணும். ஓகே. முடியில இந்த முடி கீழே இருக்குல்ல, கீழ் முடி, கீழ் முடியில அங்கே வேறு வேறா ரெண்டு ரெண்டா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஓ, முடி வெடிக்குதுன்னு சொல்றீங்க? ஸ்பிட்டர் முடி. முடி வெடிக்குதுல, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லாஸ்ட் ஹேரோட எண்டில் இருக்கிற அந்த ஸ்பிட்டர் அதாவது வெடிச்ச முடியை வந்துட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய விளக்கெண்ணெய் வந்துட்டு அந்த எண்டில் மட்டும் நல்லா ஒரு மைல்டாக மசாஜ் கொடுங்க. ஒரு டிப் அதை யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்துட்டு நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வெடிச்ச முடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைப்பா, எங்களுக்கு இன்னும் குயிக்காக ரிசல்ட் வேணும் அப்படின்னா வாரத்தில் வந்து 3 வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மருதாணி வந்து டோட்டல் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஒரு கண்டிஷனராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். முடியினுடைய லாஸ்ட் எண்டில் வந்துட்டு வெடிச்சிருக்கு இல்லைங்களா, ஸோ அது நல்லாவே வந்துட்டு க்யூர் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு மருதாணி அப்ளை பண்ணுறனால நம்ம ஹேர் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகுமோன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த யூஸ் பண்ணக்கூடிய மருதாணியில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சளி பிடிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உடனடியாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க மருதாணி தாராளமா யூஸ் பண்ணலாம். இன்னொரு டிப் என்ன கேட்கணும்? ஆமாப்பா, அது ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு சொல்றாங்க. அது வந்து அலர்ஜி ஆகுமா? நீங்க ஷாப்ல வாங்கி யூஸ் பண்ணதா உங்களுக்கு நேச்சுரலா யூஸ் பண்ணீங்களா? நான் இது வரைக்கும் எது கடையில வாங்குனதுல எது போடவே மாட்டேன். இல்லப்பா, யாருக்கு அலர்ஜி ஆச்சோ சோ அவங்கள கேக்குறேன். இல்ல, போட்டவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கடையில இருந்து வாங்கி எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படினு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது நான் நம்ம டைரக்ட் எடுக்கறல்ல, அந்த இத எடுக்கறல்ல. ஆமாப்பா. அப்ப அதை எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாமா?
நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஈஸியான ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம எல்லா டிப்ஸுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் ஷாப்பில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெமிக்கல் ஐட்டம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ரோட்டோரத்தில் நிறையவே உங்களுக்கு வந்துட்டு இந்த அலோவேரா ஜெல் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒன் வீக் வர மாதிரி ஒரு வாரம் யூஸ் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி ஜில்லர் ட்ரேவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சோ நீங்க அத வந்து ஃபேஸ்க்கு தாராளமா அது ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம், ஹேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அலர்ஜி உங்களுக்கு அரிப்பு எதுமே வராது. நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அலோவேரா ஜெல் வந்து 7 டைம்ஸ் நீங்க வந்து வாஷ் பண்ணனும். ஓகே ஓகேவா. அத நீங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, थैंक यू. யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே பா. ஓகே, ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அலோவேரா ஜெல் வந்துட்டு 7 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. தலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணிங்கன்னா ஓகே. ஹலோ ஹலோ, லைன் கிடச்சிருச்சு. டிவி சவுண்ட் கம்மி பண்ணுங்க. ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க? சத்யா, ஆல்ரெடி பேசியிருக்கீங்களா சத்யா? சொல்லுங்க சத்யா, எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்படின்னா இந்த சேனல் ஜவஹர் சேனல்ல வந்துட்டு நீங்க யூடியூப் லிங்க்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஃபியூச்சரில் என்னென்ன டிப்ஸ் சொல்ல போகிற மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஓகே ஓகே, கேளுங்க. என்ன டிப்ஸ் கேட்கணும்? ஓகேம்மா. படிகக்கல் சொல்லி ஒண்ணு இருக்கும். நார்மலாக ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேவ் பண்ணாங்கன்னா அந்த அதை வந்துட்டு தேய்ச்சி விடுவாங்க. அதாவது படிகக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயிட் கலரில் இருக்கும்பா, படிகக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே வந்துட்டு தலையில் வந்து சொட்டையாக இருக்கும், ஸோ அந்த இடத்துல லேஸாக வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க, தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அடிஷ்னலாக என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன வெங்காயத்தினுடைய சாறு வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸ் ஃபில்டர் பண்ணிவிட்டு காட்டனில் டிப் பண்ணி உங்களுக்கு எங்கே சொட்டையாக இருக்கோ நீங்கள் அங்கே வந்துட்டு டிப் பண்ணி விடணும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொட்டையாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா பேசுறீங்க, சூப்பராக நல்லா பொறுமையாக பேசி கரெக்டாக ஓகே பார்த்துக்கிறீங்க. கரெக்ட். என்னமா நீங்க
ஹேர் வந்து கொட்டும் போது அது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா அடர்த்தியா இருக்கு, கொட்டுறது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ஹேர் வந்து நார்மலா நம்ம கண்டிஷனர் வந்துட்டு நீங்க என்ன சொல்றது ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மருதாணிலேயே வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு, நம்ம ஹேருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு வர்த்தபிளான ஒரு இது. ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கு ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க சூப்பரா இருக்கும் ரிசல்ட். கருவலையும் அதிகமா இருக்கு அப்படின்னா உருளைக்கிழங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்சில கிரைண்ட் பண்ணி அது கண்ணை சுத்திலும் நல்லா டபுள் கோட்டிங் திக்கா போட்டுக்கோங்க. இது திக்கா போட்டுட்டு ஒரு 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்க நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ரொம்பவே நன்றி, தேங்க்யூ, டாடா, பாய். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அட் த சேம் டைம் வந்து வேறு என்ன லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் என் கூட தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, நாங்கள் சேலத்தில் இருந்து பேசுகிறேங்க. சேலத்துலேருந்து யார் பேசுகிறீங்க? சுதா பேசுகிறேங்க. சுதா? ஆமாம். சொல்லுங்கள் சுதா, என்ன பண்ணுறீங்க? உடம்பு ஃபுல்லும் தோல் சுருக்கமாக இருக்குங்க. என்னப்பா உடம்பு ஃபுல்லா தோல் சுருக்கமா இருக்க மாதிரி இருக்கு? ஓகே, உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? 32. 32லயே உங்களுக்கு தோல் சுருக்கமா? அது எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கு, கால் ஃபுல்லா வெடிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அதாவது உங்களுக்கு ஃபேஸ் கை எல்லாமே சுருக்கமா இருக்கு, அட் தி சேம் டைம் காலும் வந்து வெடிப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, நான் டிப்ஸ் கேட்டுக்கறேன், அப்புறம் லைவ்ல சொல்லுங்க. ஓகே பா, இப்போ வந்து பாத வெடிப்புக்கு கேக்குறீங்களா, ஸ்கின் சுருக்கங்களுக்கு கேக்குறீங்களா? சுருக்கத்துக்கும் கேக்குறேன், கால்ல வெடிப்பு இருக்கு, பாதத்துல இல்ல. வெடிப்பு இருக்கு? ஆமாங்க. ஓகே பா, அப்புறம் முகம் ஃபுல்லா மட்டமா இருக்கு, ஸ்கின் ஹாஸ்பிடல் போனா அப்படியே லைட்டா சரியாகிற மாதிரி இருக்கு, மறுபடியும் வந்துருது. அந்த கிரீம் போட்டு போட்டு முகம் ஃபுல்லுமே வந்து அப்படியே அந்த கிரீம் போடுறப்ப கலரா இருக்கு. ஓகே, திரும்பவும் வந்து அப்படியே கருப்பானதே மறுபடியும் கலரே ஆக மாட்டேங்குது, அந்த மட்டமும் போக மாட்டேங்குது. ஓகேம்மா, உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒத்துக்கல அப்படிங்கிற போது ஸ்கின் அலர்ஜி ஆகுது, கலர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அது டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராது. ஓகே, நீங்கள் என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஸ்கின் டைப் என்ன? மச்சம் அப்படிங்கறது நம்ம நேச்சுரலா நம்ம ஸ்கின்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின் மச்சம் ஓகேங்களா சோ அந்த மச்சத்தை வந்து நீங்க வந்து மேக்கப் மூலமா வந்து நீங்க கவர் பண்ணிக்கலாம் சோ மச்சங்கிறது உங்களுக்கு என்ன சொல்றது நேச்சுரலா வரக்கூடியது நம்ம அதை வந்து எதுவுமே க்ளோஸ் பண்ண முடியாது மேக்கப்னால மட்டும்தான் அதை கவர் பண்ண முடியும் சோ ஸ்கின் வந்து உங்களுக்கு கலரா வேணும் அப்படிங்கிறீங்கன்னா அது கண்டிப்பா வந்து டிப்ஸ் மூலமாவே நாங்க கண்டிப
அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கின்ல ஏதாவது சம்திங் ப்ராப்ளமா இருக்கும், அதாவது நியூட்ரஸ்ல ஆகட்டும் இல்ல ஸ்கின்ல ஏதாவது, அதாவது நீங்க சொல்றத பார்த்தா குட்டி குட்டியா மச்சங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, சோ அது மச்சம் வந்து மூக்குல வாய் சுத்தியும். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு மங்கு ஸ்டார்ட் ஆக போதுன்னு நினைக்கிறேன், நீங்க ஸ்கின் டாக்டர் வந்துட்டு ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்கின் சுருக்கம் பண்ணிக்கிறேன், நீங்க லைவ்ல சொல்லுங்க. ஓகேமா, ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா.
ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னு, டோட்டல் பாடி ஃபுல்லாகவே சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவினுடைய அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. முட்டையினுடைய வெள்ளைக்கரு வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்க டோட்டல் பாடி ஃபுல்லாக சுருக்கங்கள் இருக்குது அப்படிங்கிற பொழுது ரெண்டு முட்டையினுடைய வெள்ளைக்கரை எடுத்துக்கோங்க. ஸோ கடலை மாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது டோட்டல் பாடி உங்களுக்கு எங்கெங்கே வந்து சுருக்கங்கள் இருக்கோ ஸோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க. பெரிய நாயகம், ஒரே சிரிப்பு தான். சாப்பிட்டீங்களா? ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கா ப்ரோக்ராம்? நல்லா இருக்கா? என்ன உங்க ஃபீட்பேக் ஏதாவது ஷேர் பண்ணுமா? எங்க பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. ஓகே, தேம்பில் ஒரு சைடு மட்டும் இந்த உடவிட்ட தேம்பில் கண்ணு விட்ட தேம்பில் இருக்கு. க்ரீம் வாங்கி டாக்டர்கிட்ட காட்டி க்ரீம் வாங்கி போட்டோம், போட்ட வரைக்கும் சரியாச்சு. வெண் தேம்பல் சொல்றீங்களா? ஆ, வெள்ளை தேம்பல். ஓகேம்மா, சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் மறுபடியும் இப்போ தேம்பல் அதிகமாயிட்டே வருது. தேம்பல் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் ஸ்கின் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணீங்களா? ஆஹா, அவங்க தோல் டாக்டர் பார்க்கல நாங்கள். ஓகே, பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் வந்து கோஸ்டம் பவுடரை வந்து வாங்கிட்டு அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்துட்டு கேரட் ஜூஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்கின் டாக்டரை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கணும். நார்மலாக நீங்கள் மெடிக்கல்ஸ்லாம் வந்து க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது, அது ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா. ஸோ நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஸ்கின் டைப்பான டிப்ஸ் நம்ம வீட்டிலிருந்தே யூஸ் பண்ணும்பொழுது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் மெடிக்கல்ஸில் அது இது வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, யூஸ் பண்ணி பாருங்கள். முகத்தில் இந்த முகப்பொருளை கருப்பாகி மறையவே மாட்டேங்குது. முகப்பருட்கள் மறைய மாட்டேங்குதுங்களா? கரும்புள்ளி சொல்கிறீங்க? கரும்புள்ளி தான் சொல்கிறேன். ஓகேம்மா, கரும்புள்ளிகள் வந்திருக்கு, அது அது வந்து பிம்பிள்ஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. ஸோ பப்பாளி பழத்தை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். ஸோ அந்த பேஸ்ட்டில் வந்துட்டு காய்ச்சாத பசும்பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா நெக் அண்ட் இயர் ஃபேஸ் ஃபுல்லாக டோட்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். மசாஜ் கொடுக்காமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேம்மா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறது லைவ்க்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, நீங்கள் ஒரு டிப்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத நம்ம லைவ்க்கு கால் பண்ணுங்கள். லைவ்க்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 0427244170 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹலோ 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 வணக்கம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கள் மேகலா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க. தாராளமா எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம்ப்பா.
தாராளம் ஆயில் ஸ்கின்க்கு தான் ரொம்பவே இது ஒரு சிறந்த ஒரு வர்த்தபிளான டிப்ஸ். தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு காட்ஸ் கிஃப்ட்னா சொல்லணும். அது ஆண்களும் சரி பெண்களும் சரி தாராளமாக எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடிய என்ன எஃபெக்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக க்ளோவிங்காக இருக்கும். உங்களுடைய பாடி ஹீட் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க ஸ்கின்ல வந்து நிறைய பாக்டீரியாஸ் அந்த ஃபங்கஸ் மூலமா வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். சோப்பு மோஸ்ட்லி நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்கப்பா. இப்போ வந்து என்ன பண்ற, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு டைம் மட்டும் சோப்பு யூஸ் பண்ணிட்டு மற்ற டைம் வந்து நார்மல் வாட்டர்ல நல்லா ஃபேஸ் அழுத்தி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து இருந்தாலும் எனக்கு ஃபேஸ் வந்துட்டு சோப் போட்டு வாஷ் பண்ண மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னா, காய்ச்சாத பசும்பாலில் வந்து நல்லா காட்டனில் டிப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழித்து நல்லா அழுத்தி மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிவிடுங்க. நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக க்ளோவிங்காகவும் சூப்பராக இருக்கும். தாராளமா பண்ணலாம். அதாவது அந்த பாலோடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, முகத்தில் இருக்கக்கூடிய 5th லேயர்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும். அழுக்குகளை வந்துட்டு சுத்தமா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து அந்த பசும் பாலுக்கு இருக்கு. தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. ரிசல்ட் குயிக்காக வேணும் அப்படின்னா நீங்க அலோவேரா ஜெல் ஈஸியாக கிடைக்குமே. ஓகேப்பா, நீங்கள் அலோவேரா ஜெல்ல வந்துட்டு தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக லென்த்தான ஹேர் வளரும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். ஓகே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ எல்லா டிப்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத நம்ம ஜவஹர் சேனல் லைவ்க்கு கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மண்டே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சரி நெட்டாட்டா பாபியோ லவ் யூ.